ஆமாம்மா சரசு பங்கஜம்மா கோபி எல்லாரையும் நம்ம வீட்டுக்கு கூட்டிட்டு போங்க இதோ நான் வந்துட்டேன் உடம்புல இருந்த கெட்ட ரத்தம் எல்லாம் போயிடுச்சு இனிமே உற்பத்தியானா நல்ல ரத்தம் தான் அது சரி
உனக்கு எப்படி இந்த நிலைமை ஏற்பட்டது? அவனும் தான் எவ்வளவு நாள் பொறுப்பா? ஆண்டவனை தான் சொல்றேன், விடுற வரைக்கும் விட்டான், டயம் வந்துடுத்து நச்சுன்னு கொட்டி விட்டான். இந்த விசேஷம் நம்ம ஊர் இல்லைண்ணா, பட்டணத்துல சிவனேன்னு நடந்துட்டு இருந்தேன், ஒரு எல்போடு ஸ்கூட்டரோட வந்து என் உடம்ப ரோடுன்னு நினைச்சு இடிச்சு அழக தூக்கிவிட்டான். ஆகாசத்துக்கே போயிட்டேன், சிண்டு பறக்க கீழே விழுந்துட்டு இருக்கேன், நாலு காலி பயிர்கள் கீழே நின்னுட்டு ஆஹா நாரதர் வரார் நாரதர் வரார்னு கன்னத்துல போட்டுக்கிறான். எப்படி இருக்கும்? அப்புறம் அங்கிருந்து தொபுகடின்னு விழுந்தேன். எங்க ஒரு பொம்மை நாட்டி மச்சம் வச்சுட்டு இருந்தேன். அதான் நீர் வாழை மீன்ண்ணா, ஸ்கூட்டர்ல இடிச்ச பெண்ணுமோ உள்ளடிதான், அந்த இடத்துல விழுந்ததுக்கு அப்புறம் தான் வெளியடி எல்லாம். சட்டு புட்டுன்னு ஆஸ்பத்திரிக்கு போவோன்னு டாக்ஸியை பிடிச்சேன். தெரிஞ்சவா யாராவது இந்த கன்றாவிய பாத்திர போறாளன்னு தலையை நீட்டினா, அந்த நேரம் பார்த்து டிரைவர் காதையும் வச்சு கதவை சாத்தி விட்டா. ஒன்றும் இல்லைன்னா இப்போ ஆஸ்பத்திரியில வாழ்க்கையில நான் எவ்வளவு தப்பு செஞ்சனோ அவ்வளவு பிளாஸ்டரிய ஒட்டி அரைச்சுட்டா. இனிமே செய்யறதுக்கு தப்பும் இல்ல, இந்த உடம்புல பிளாஸ்டரி ஒட்டுறதுக்கு இடமும் இல்லை. இங்க பார்த்தேடா, கைய தொங்க விடுறதுக்கு துணி இல்லைன்னுட்டா. இப்படி ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட் இவ்வளவுக்கு அப்புறம் நம்ம வீட்டுக்கு உள்ள வரும்போது ஒரு சில்லற புத்தி கீழே படபடன்னது சில்லற யாக்குன்னு குனிஞ்சேன். உங்க ராஜபாளையம் கோதிரி எடுத்து. இப்ப என்ன விஷயம்? எங்க வந்து ராஜபாளையம் வாய கட்டவா சொல்ல வந்தேன்? இல்லன்னா சில்லற இல்ற ஒண்ணும் கொடுத்துறாதே, காசு பண்ண ஆசையெல்லாம் போயிடுத்து. நான் பூரணமா தெரிஞ்சிட்டேன். இத பாருங்க, இனிமே உங்க ஆத்துல ஏதாவது நல்ல காரியங்கள் நடந்தா முடிஞ்சா சொல்லி அனுப்புங்க. கூட மாட இருந்து ஏதாவது உதவி பண்ணணும்னா பண்றேன், இல்ல சந்தோஷமா கலந்துக்கிறேன், அவ்வளவுதான். நான் தெரிஞ்சோ தெரியாமலோ, தெரியாம என்ன, எல்லாம் தெரிஞ்சே பண்ண தப்பு தான், எல்லாத்தையும் மறந்துருங்க மன்னிச்சிருங்க. நான் வரட்டுமா? போய் சேர்ந்துருவேன் நினைக்கிறேன். வரட்டுமா? எவ்வளவுதான்? மணி மனசு திரும்பி நல்லவனா மாறி நீ அவனும் ஒத்துமையா அந்த கல்யாணத்துக்கு வந்து எனக்கு ஒத்தாசையா இருக்காளே, அதை பார்த்து ரொம்ப சந்தோஷப்படுறேன். எல்லாம் சரிதான், ஆனா ஒரே ஒரு குறைதான் என் மனசு வேதனைப்படுத்துது. என்ன? நாளைக்கு நடக்க போற சரசா கல்யாணத்துக்கு நம்ம சீதா இல்லாம போயிட்டாள. என்ன செய்யறது? அவ இறந்துதான் சரசாவோட கல்யாணம் அமோகமா நடக்கணும்னு ஆண்டவ முடிவு கட்டியிருந்தா, அதை மாத்த நம்மால முடியுமா? விமலாவையும் வேதாந்தியா மாத்திட்டு இருக்கியா? அப்படி இல்ல, ஒண்ணு இல்லப்பா. மணி, மாப்பிள்ளை வீட்டுல எல்லாரும் சாப்பிட்டாளா? நல்லா திருப்தியா சாப்பிட தெரியாம சாப்பிட்டு ஆள் மாத்தி ஆள் ஏப்ப விட்டுட்டே இருக்கா. மாப்பிள்ளையோட அப்பா அம்மா இல்லங்க, அவங்க உட்காந்து இருக்காளே. விமலா, பொன்ன மாதிரி பொம்மநாட்டிகள்லாம் நல்லா அழகா உட்காந்து கோலம் போட்டுட்டு இருக்கா. நீ சரீரத்தை வளர்த்துட்டே செட்டுன்னு உட்கார முடியாது. சும்மா இருங்கோ, விடுது கூட்டத்துக்கு நடுவுல பெருநர் ஆசிட, இதான் சமயம். இது பாருங்கோ, போற இடத்துல இது மாதிரி சத்தம் போட்டு ஏப்பம் விடாதேன்னு எத்தனை தடவை சொல்லியிருக்கிறேன். நேக்கே வந்துடுத்துண்ணா. ஏண்டி, என்ன மாத்திரம் சொல்லிட்டு இந்த கல்யாண மண்டபமே அதரும்படியா நீ மட்டும் ஏப்பம் விடுறியே? சாப்பாடுலாம் கொஞ்சம் நல்லா பண்ணியிருந்தா நீ கொஞ்சம் கூடவே சாப்பிட்டுட்டே. இன்னைக்கு மட்டும் தானா கூட சாப்பிடுறேன்? செல்லல்லே செல்லல்லேன்னு ஒரு அண்டா சாம்பார நீ ஒருத்தியே வெட்டி விடுறிய. நான் எது ஒன்னாலும் சாப்பிடலாம், என் உடம்புக்கு எல்லாம் ஒத்து போயிடுத்து. உங்க உடம்பு அப்படியா? ஸ்தூல சரீரம், பிரஷர் இருக்கு, சர்க்கரை இருக்கு, டைஜஸ்ட் ஆகுறது இல்ல, இன்னும் எத்தனையோ கம்ப்ளைண்ட் இருக்கு. அதனாலதான் டாக்டர் கொஞ்சமா சாப்பிடுங்கன்னு சொல்லிட்டு இருக்கா. எங்க கேக்குறேன், எங்க கேக்குறேன், இலையில உட்கார்ந்தது எல்லாத்தையும் மறந்துட்டு எக்கச்சக்கமா வெட்டிடுறேன். அப்புறம் டாக்டர் கொண்டா அவளை கொண்டா இவாளை கொண்டான்னு எழியறேன். கேக்கு எப்படி இருக்கும்? பிராணம் போறது. எங்க போறது? இன்னும் இருக்கிய என்ன போ சொல்றேல? இப்போதைக்கு போக மாட்டேன், நான் பார்க்க வேண்டியது இன்னும் எத்தனையோ இருக்கு, அத்தனையும் பார்த்துட்டு தான் போவேன். சரி, இப்ப பாயிண்ட்க்கு வருவோம். ஒரு பாயிண்ட் இருக்காது, சொல்லுங்க. நம்ம பையன் நாடுவுக்கு சரசா ரொம்ப பொருத்தமானவன்னு நான் நினைக்கிறேன். நீ என்ன நினைக்கிற? பொருத்தம் தான், ஆனா பொண்ணு கொஞ்சம் குள்ளமா இருக்கா. பரவாயில்ல, கல்யாணம் வளர்த்தி குழந்தை வளர்த்தின்னு சொல்றாளோ இல்லையோ, வளர்ந்துடுவா. நன்னா திருப்தியா சாப்பிட்டுட்டு ஆள் மாத்தி ஆள் ஏப்ப விட்டுட்டே இருக்கும். மாப்பிள்ள சாப்பிட்டாச்சோ? அவன் அப்பவே சாப்பிட்டு பிரெண்ட்ஸுகளோட பேசிட்டு இருக்கேன். ஏதாவது வேணும்னா சங்கோச்சப்படாம கேளுங்க. ஒண்ணு வேண்டாம், எல்லாம் திருப்தியா நன்னா நடக்கிறது. அம்பி, நேக்கு கொஞ்சம் வருத்த தீவல் இருந்தா அனுப்பிவை, அதோட இவர் வாசல புகையில தான் போடுவ, அதையும் அனுப்பிவை. அப்புறம் அப்புறம் ஒண்ணு வேண்டாம், ரெண்டே ரெண்டு பால் மிளக அப்படியே துணிக்கு போட்டு ஒரு டம்ளர் பசும் பால் நேக்கு அனுப்பிவை. இன்னும் என்ன வேணும்? ஒண்ணு வேண்டாம், ஆகாரத்துக்கு அப்புறம் இவர் என்ன ரெண்டே ரெண்டு
பழம் சாப்பிடுவ, பாயத்திலிருந்து கேளுங்களே, பொண்ணு எடுக்க போறோம், நம்ம வீடு என்ன வைக்கும்? எல்லாம் நீயே கேக்குறியாடி. இருங்க, எல்லாத்தையும் ஒரு நிமிஷத்துல அனுப்பிச்சு வைக்கிறேன். ராமு, நல்ல சுத்தமான பாலா இருக்கட்டும், கலப்படம் வந்தா எனக்கு உடம்புக்கு ஆகுறது இல்ல. அதோட இவருக்கு பழம் நல்ல ரஸ்தாளி பழமா இருக்கட்டும். பையன் நல்ல சமத்து சுறுசுறுப்பா இருக்க. நீ கேக்குறதெல்லாம் கொடுக்கிறாரோ இல்லையா? சித்தவர்னு இருக்கல,